ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறதுக்கும் நகைசீட்டு போட்டு நீங்கள் நகை எடுக்க போறீங்க அப்படின்னா எவ்வளோ அதிகமான லாபத்தில் நம்ம நகையை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கால்குலேஷன்ஸோட என்னோட நகைசீட்டு அமௌண்ட்டை வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நகைசீட்டு போட்டு தான் எடுப்பீங்க. நகைசீட்டு மூலமாக 110,000 நான் கட்டினதுக்கு எனக்கு 20 கிராம் கிடச்சிருக்கு. ஸோ இதுவே நான் 110,000 ரெடி கேஷ் கொண்டு போயிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடச்சிருக்கும், இந்த 20 கிராமாக நான் இப்போ போய் இந்த 2.5 சவரன் எடுக்கணும்னா எவ்வளோ அமௌண்ட்டு நான் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ரெண்டுக்கான கால்குலேஷன்ஸ் தான் இதை பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நான் வந்து 10,000 நகை சீட்டு போட்டிருந்தேன், அந்த சீட்டோட பிரிண்ட் அவுட் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து எனக்கு இவ்வளோ கிராம்ஸ் சேர்ந்துருக்கு நகை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதில் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த நகை சீட்டு போடுறதன் மூலமாக நீங்கள் என்ன பெனிஃபிட் இருந்தீங்க அதை பற்றி ஒரு சின்ன வீடியோவாக போடுங்க, நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு டீட்டெயில்ஸ் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோவாக தான் இது இருக்கும். கண்டிப்பாக நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நகை சீட்டு மூலமாக எவ்வளோ லாபம் நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் கால்குலேஷன்ஸோடு போட்டிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு என்னோட நகைசீட்டை வந்து பிரிண்ட் அவுட் வச்சே நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நகைசீட்டு போடுறதுங்கிறது நகை கோல்டு ரேட்டு ஏறுதி இறங்குறதை பொறுத்து நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க, கோல்டு ரேட்டு ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. நகைசீட்டு அமௌண்ட்டு உங்களால் மாதம் மாதம் எவ்வளோ பே பண்ண முடியுமோ அதை கண்டினியூவாக நீங்கள் பே பண்ணி இருங்க. கோல்டு ரேட் ஏறினா ஏறிட்டு போகுது, கோல்டு ரேட் ஏறுது அப்படிங்கறதுக்காக நம்ம நகைசீட்டை ஸ்டாப் பண்ணோம்னா நமக்கு மட்டும்தான் லாஸ், ஏன்னா இருக்கிற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிறுக சிறுக சேமிச்சு ஒரு நகைசீட்டா கட்டிட்டு இருக்கோம். அப்ப அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு ஒன்னு பேங்க்ல போட்டு வைக்கணும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு வைப்போம். ஸோ இந்த விதத்துல தான் நம்ம போவோம். அப்படி போகும்போது அந்த அமௌண்ட்டை போட்டு வைக்கிறதுனால அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ நகையா நீங்க எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு கோல்டு ரேட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணிட்டே இருக்காதிங்க. அதிகமாயிடுச்சு நான் நகைசீட்டு போட மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு எப்பயுமே போகாதீங்க. அது ஏறது ஏறிட்டே போகுது, நமக்கு கிடைக்கிற கிராம்ஸ் கிடைச்சா போதும். ஏன்னா கோல்டு ரேட் ஏற ஏற நம்ம எடுக்கிற நகைக்கான வேல்யூ ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நகைசீட்டு போடுறதுனால என்ன ஒரு முக்கியமான பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்ட 1 ரூபாய்க்கு கூட தங்கமாக தான் அது வந்து வரவாக இருக்கும். ஸோ நீங்கள் 10 ரூபாய் கட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கும் தங்கமாக தான் இருக்கும், 1 பைசா கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க நகைசீட்டு மூலமாக. பட் நீங்கள் வந்து டைரெக்டாக போய் எடுக்க போகிறீங்க, 1,00,000 ரூபாய் கொண்டு போயிட்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் 80,000 ரூபாய்க்கு நீங்கள் நகை எடுப்பீங்க, பேலன்ஸ் இருக்க 20,000 ரூபாய்க்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அமௌண்ட் போயிடும். அப்போ நீங்க வாங்கிட்டு வர அந்த தங்கத்தோட மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 80,000 மட்டும்தான். ஸோ 20,000 வந்துட்டு நீங்கள் அவங்களோட கூலிக்காக கொடுத்துட்டு வர்றீங்க, அந்த கடைக்காரவங்க அந்த நகையை செஞ்சதுக்கான கூலியாக நீங்கள் கொடுத்துட்டு வர்றீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய லாஸ். பட் நகைசீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,00,000 ரூபாய் வந்துட்டு நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த 1,00,000 ரூபாயுமே தங்கமாக வர வைக்கப்பட்டிருக்கும். ஸோ 1 பைசா கூட உங்கள்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூலிக்காக எடுத்துக்க போகிறது கிடையாது. அந்த கூலிக்கான ஒரு விஷயமா நம்ம கொடுக்கறது தான் அந்த லாங் டைம், அந்த 11 மாச கால அளவுகள் மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு, நமக்கும் பெனிஃபிட் இருக்கு. அவங்க வந்து நம்ம மாசம் மாசம் இப்ப 10,000 ரூபாய் சீட்டு போடுறேன்னா அந்த 10,000 ரூபாய் இதே மாதிரி ஒரு 100 பேர் போட்டிருப்பாங்கன்னா அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அந்த பெரிய அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க வந்து அவங்க கடைக்கான இஎம்ஐ கொடுக்கலாம், இல்லை அவங்க நகையை வந்துட்டு வாங்குறதுக்கான ஒரு இஎம்ஐ கொடுக்கலாம், லோன் கட்டலாம், அந்த கடையில வந்து நகையை வாங்கி போடலாம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷனுக்கு அவங்க அந்த காசை யூஸ் பண்ணிப்பாங்க. வெளியில போய் ஒரு வட்டி வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது, நம்ம காசை வாங்கியே அவங்க நகைகள்லாம் எடுத்து எடுத்து ரொட்டேஷன் பண்ணிக்க முடியும். கடைசியில் பார்த்தீங்க அப்படிங்கிற போது நம்ம 11 மாசம் அந்த காலத்தில் வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நகைக்கடைக்காரங்களுக்கும் பெரிய லாபம் இருக்குது, நமக்கு ஒரு பெரிய லாபம் இருக்குது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1,00,000 ரூபாய் நீங்கள் ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் 20,000 ரூபாய் நமக்கு லாஸ் ஆகும். அந்த 20,000 ரூபாய் லாஸ் ஆகாமல் நம்ம ஃபுல் அமௌண்ட் அந்த 1,00,000 ரூபாய் அப்படியே வந்துட்டு நம்ம நகை எடுத்துகிட்டு வர முடியும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதை பற்றினா தெளிவாக கால்குலேஷன்ஸோட என்னோட பிரிண்ட் வச்சு நான் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எப்படி வந்து நகைசீட்டு போட்டு எடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். வாங்க பாத்துரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் அவுட்டை நான் காட்டிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதோடது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம்
23ல் வந்துட்டு நான் ஆகஸ்ட்டில் போட்டது. ஸோ செப்டம்பரில் வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ 2023லேயே முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்து 2024. ஸோ ஜூனில் போய் நான் எடுக்கணும். நான் இன்னும் நகை பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ நான் வந்து போட்டது சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் சீட்டு போட்டிருந்தேன். 110,000 ரூபாய் அமௌண்ட்டு நான் கட்டியிருந்தேன். ஸோ இந்த 110,000 ரூபாய்க்கு எனக்கு கிடச்சிருக்க கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 கிராமும் 360 மில்லிகிராம் எனக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2.5 சவரன் கிட்டே கிடச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம், அதாவது இது போன வருஷம் போட்டதுக்கு நான் இந்த வருஷம் எடுக்க போகிறேன். எடுத்துட்டு கண்டிப்பாக அதோடது ரிவ்யூ காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் எப்போக்கா நகை எடுப்பீங்கன்னு. இந்த மாதம் எண்டாகிடுச்சு. ஸோ இந்த மந்த் எண்டுன்றனால கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு ஜிஎஸ்டிக்கு ரெடி பண்ண முடியலை. ஸோ ஏன்னா வேஸ்டேஜ் நமக்கு ஃப்ரீ தான், அப்போ ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஸோ அதை ரெடி பண்ண முடியாதனால இந்த மந்த் எண்டுன்றனால நான் வந்து இன்னும் நகை எடுக்க போகல. ஸோ அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிளானில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் போட்ட நகை சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேர்ந்துருக்குது. அதாவது அதுவும் 10,000 ரூபாய் சீட்டு தான். நான் சீட்டை எப்பயுமே அட்வான்ஸாக சேர்த்து சேர்த்து கட்டிடுவேன். ஸோ அந்த சீட்டுமே எனக்கு ஓரளவு முடிஞ்சிருச்சு. அதுக்கு வந்து எனக்கு கிடச்ச கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 கிராம் கிட்ட தான் கிடச்சிருக்கு. ஸோ வந்து 2023ல் போட்டதுக்கு 20 கிராமும் 2024ல் போட்டதுக்கு எனக்கு 16 கிராம் தான் கிடச்சிருக்கு. என்ன வித்தியாசம்னு பார்த்தா கோல்டு ரேட்டு தான். ஸோ இந்த கோல்டு ரேட்டுக்காக நான் வந்துட்டு நகை சீட்டு போடாமல் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு தோணும், 20 கிராம் சேர்த்து வச்சேன், இப்போ 16 கிராம் தான் இருக்குது, என்ன போ அப்படின்னு ஒரு வெறுப்பில் நான் போடாமல் இருந்தேன்னா எனக்கு தான் லாஸு. ஸோ இந்த 10,000 ரூபாய் நான் கஷ்டப்பட்டு கட்டுறத நான் சேர்த்து வீட்டில் வச்சேன்னா அதை எடுத்து கண்டிப்பாக வந்துட்டு தேவையில்லாத ஆடம்பரமான அனாவசியமான செலவுகள் பண்ண தோணும். ஸோ அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல, கோல்டு ரேட் ஏறினாலும் பரவாயில்ல, இறங்கினாலும் பரவாயில்ல, நம்ம கோல்டு சீட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம நகை வந்துட்டு அதிகமாக சேர்த்து வைக்க முடியும். அந்த கான்செப்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 110,000 ரூபாய்க்கு 20 கிராம் சேர்த்துருக்கேன். இது நகை சீட்டுனால மட்டுமே இது சாத்தியமான ஒரு விஷயம். ஒருவேளை நான் இப்போ 110,000 ரூபாய் ரெடி கேஷ் எடுத்துகிட்டு போகிறேன்னா எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கால்குலேஷன்ஸாக சொல்லியிருக்கேன். இல்லை 20 கிராம், இந்த 20 கிராமை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து 20 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ 1 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 6,625 ரூபா போயிட்டுருக்கு. ஸோ வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பீமாவில் 16% வரையும் எடுத்துக்கலாம். பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அனைத்து நகைகளுமே வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டர்க்கி மாடலில் முதற்கொண்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18%க்கு மேலேயே வரும். பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு வேஸ்டேஜ் வந்துட்டு இல்லாமல் எடுத்துக்கலாம். அந்த ஆன்டிக்குன்னு போகும்போது வேஸ்டேஜ் வந்துட்டு 16% போக பேலன்ஸ் இருக்காங்க வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 20% இருந்துச்சுன்னா 16% நம்ம பே பண்ண தேவையில்ல, பேலன்ஸ் இருக்க அந்த 4%க்கான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணணும். இப்போ வந்து 1 கிராம் 6,625 வேஸ்டேஜ்னு அதிகமாக போட்டு தான் கால்குலேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 16%ன்றப்போ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஜிஎஸ்டி 3%, 20 கிராம். ஸோ 20 கிராம் நான் எடுக்க போகிறேன் இன்னைக்கு அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 20 கிராம் இன்ட்டு 6,625 போட்டால் தங்கத்தோட மதிப்பு மட்டும் 132,500. பட் நான் வந்து என்னோட நகை சீட்டில் 20 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 110,000 ரூபாய்க்கு நான் சேர்த்து வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு இதுலேயே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். 20 கிராம் தங்கத்தோட மதிப்பு மட்டும் 132,500 ரூபாய் கிட்டத்தட்ட இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது போக நம்ம 20 கிராம் எடுக்கிறோம், ரெடி கேஷ் கொடுத்து ஒரு 2.5 சவரன் எடுக்க போகிறோம் அப்படின்னா 16% வேஸ்டேஜ் போட்டால் 21,200 ரூபாய். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணாமல் 153,700 ரூபாய். ஸோ இதில் வந்து 3% ஜிஎஸ்டி கட்டணும், 4,611 ரூபாய். இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 158,311 ரூபாய் வருது. ஆக மொத்தம் நீங்கள் ரவுண்டப்பாக 160,000 ரூபாய் வந்துடும். ஸோ 20 கிராம் நீங்கள் இப்போ போய் எடுக்கிறீங்க 2.5 சவரன் அப்படின்னா 160,000 ரூபாய் கொடுத்து எடுக்கணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கிட்ட நீங்கள் வந்து செலவு பண்ணணும். பட் நான் நகை சீட்டு போட்ட ஒரே காரணத்தினால 110,000 ரூபாய்க்கு 20 கிராம் நான் எடுத்துட்டேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் மனசில் நல்லா அழுத்தமாக பதிஞ்சிக்க வேண்டிய என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கட்டுற அமௌண்ட்டை வந்து 10,000 ரூபாய் நான் கட்டுறேனா 10,000 ரூபாயும் தங்கமாக வர வைக்கிது, 20,000 கட்டுறனா 20,000 ரூபாயும் தங்கமாக வர வைக்கிது. பட் இதில் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 கிராமுக்கு 132,000 ரூபாய் ஓகே, பட் அது போக 21,200 ரூபாய் நீங்க வந்து இன்னும் லாஸ் பண்ணிட்டு வரீங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 2 கிராம் 3 கிராம் கிட்ட உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ 20 கிராம் எடுக்கிறது போக ஒரு 3 கிராம் கிட்டையும் லாஸ் ஆகுது. ஏன்னா வேஸ்டேஜ் அமௌண்ட் அந்த அமௌண்ட் போகுது.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் எனக்கு ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது. நான் 160,000 ரூபாய் கொண்டு போனேனாலும் எனக்கு அதில் வந்து 25,000 ரூபாய் கிட்ட வந்து எனக்கு லாஸ் ஆகுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு இதில் எனக்கு அதிகமாக போகுது. ஸோ வேஸ்டேஜுக்கு போடுறதுனால ஜிஎஸ்டியும் எனக்கு கூட தான் செய்யும். ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 கிராம் கிட்ட எனக்கு லாஸ் ஆகுது. அந்த 2-3 கிராம் கிட்ட யாருக்காக கொடுக்குற அந்த 25,000 ரூபாய் 20,000 நான் யாருக்காக கொடுக்குறேன், அந்த கடைக்காரவங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். சும்மா அவங்க நகையை செஞ்சதுக்காக நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ இதில் வந்து நான் பெனிஃபிட்டுன்றது இந்த விஷயத்தை பொறுத்த வரையும் சுத்தமாக கிடையாது. பட் நகைசீட்டு போடுறதுனால நான் 10,000 ரூபாய் கட்டுறேன்னா 10,000 ரூபாய்க்கே எனக்கு ஃபுல்லாக வர வச்சுருவாங்க. ஸோ ஆக மொத்தம் நான் 110,000 ரூபாய் கட்டியிருக்கேன். 110,000 ரூபாய்க்குமே எனக்கு வந்துட்டு என்னோடது அப்படியே தங்கமாக வர வச்சிருச்சு. இந்த தங்கத்துலேருந்து எனக்கு ஒரு இது கூட குறைக்க மாட்டாங்க. அப்படியே 20 கிராம் 360 மில்லிகிராம் அப்படியே நான் தூக்கிட்டு வந்துடலாம். ப்ளஸ் இதில் ஜிஎஸ்டி மட்டும் நான் கட்டணும். அந்த அமௌண்ட்டு மட்டும் நான் ரெடி பண்ணிவிட்டு போனால் போதும். அதுவுமே நம்ம கவர்மெண்ட்டு கட்டுறது. ஸோ இதில் வந்து நகை கடக்கிறவங்களுக்கு நம்ம எந்த பைசாவும் கொடுக்க போகிறது கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 11 மாதம் மட்டும்தான் நம்ம காம்ப்ரமிஷனாக நம்ம பண்ண போகிறோம். மற்றபடி எந்த ஒரு ரூபாவும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ரெடி கேஷ்னால நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா 21,200 ரூபாய் நம்ம இழந்துட்டு வரோம். நல்லா இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த 21,000 ரூபான்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நான் போயிடுவேன். இந்த மந்த் எண்ட்ன்றதுனால எங்ககிட்ட கையில் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வந்து சமாளிக்க முடியாதனால தான் அந்த 10,000 ரூபாய் எங்களால் ரெடி பண்ண முடியல. நமக்கு வந்து இது ரொம்ப அவசரமான ஒரு விஷயமும் கிடையாது, எமர்ஜென்சியான ஒரு விஷயம் கிடையாது. நகை எடுக்க போகிறது தான். அதனால் நம்ம பரவாயில்ல, நம்ம இப்போ வந்து தங்க விலை குறையுது கூடுது அப்படிங்கிறத பொறுத்து கிடையாது. நம்ம கிராம்ஸை சேர்த்து வச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அவசரமும் படலை. ஸோ 21,200 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நம்ம லாஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் ரெடி கேஷ் கொடுத்து எடுக்காதீங்க. ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறதுனால நீங்கள் பெரிய அமௌண்ட்டை இழந்துட்டு வரீங்க. அந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே பண்ணாதீங்க. உங்ககிட்ட ரெடி கேஷாக இருக்கா கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுங்க. 11 மாதம் வெயிட் பண்ணி அதே இதுதான் சேம் மெத்தட். இப்போ 160,000 ரூபா இருக்கா போய் டெபாசிட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த 160,000 ரூபாய்க்குமே உங்களுக்கு தங்கமாக எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ சேம் மெத்தடு தான். நீங்கள் பெரிய ஒரு 5 லட்சம் வச்சுருந்தாலும் சரியா, அதை போய் ரெடி கேஷில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதில் 1 லட்சரூபா முடிஞ்சு போச்சு. சோடி 4 லட்சத்துக்கு தான் நீங்கள் நகை எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ அந்த 1 லட்சரூபான்றது சாதாரணம் கிடையாது. அதில் ஒரு 2 சவரன் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியெல்லாம் நீங்கள் யோசித்தா மட்டும்தான் நம்ம சேர்க்குற அமௌண்ட்டை 10 பைசா கூட வேஸ்ட் பண்ணாமல் நகை எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. ஸோ 160,000 எடுக்க வேண்டிய 20 கிராமை நான் 110,000 ரூபாய்க்கே நான் எடுத்துட்டேன். ஸோ இதுதான் என்னோடய லாபமாக நான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் நகைசீட்டு மூலமாக மட்டும்தான் கண்டிப்பாக முடியும். நீங்கள் நகைசீட்டை தவிர்த்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெபாசிட் பண்ணி வச்சு எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 110,000 ரூபாய்க்கு நான் 20 கிராம் தங்க வர வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாபமாக கிடச்சது 50,000 ரூபாய். இது வந்து 20 கிராம் நான் போய் ரெடி கேஷ் கொடுத்து எடுத்தேன்னா 160,000 ரூபா வருதா. அப்போ நான் 110,000 ரூபாய்க்கு இப்போ 20 கிராம் நான் இதில் சேர்த்து வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு 50,000 ரூபாய் லாபமாக கிடச்சிருக்கு. ஒருவேளை 110,000 ரூபாய்க்கு நான் போய் எடுக்கிறேன், 110,000 ரூபா அமௌண்ட் கொண்டு போகிறேன்னா எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்கும்? ஏன்னா நான் இதை கட்டியிருக்கிறது 110,000 ரூபாய் தான். இப்போ நான் 110,000 ரூபாய் கொண்டு போனேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ரெடி கேஷாக இருந்தால் ஸோ 13 கிராம் to 14 கிராம் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால் 13 கிராம் நான் போட்டிருக்கேன். ஒரு கிராம் அதே சேம் ரேட்டுக்கு தான் போட்டிருக்கேன், 6,625. 16% வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி 3%. 13 கிராம் × 6,625 போட்டால் 86,125 ரூபா. × 16% போட்டால் 13,780 ரூபா. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 99,905 ரூபா வருது. ஸோ 3% வந்து ஜிஎஸ்டி 2,997 ரூபா, 102,902 ரூபா வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 13 கிராம் எடுக்கிறதுக்கான அமௌண்ட்டு. ஸோ 110,000 ரூபா நான் இப்போ அமௌண்ட்டாக கொண்டு போனேன்னா 13 கிராம் to 14 கிராம் எடுக்கலாம். இதில் வந்து பேலன்ஸ் 8,000 ரூபா இருக்குது, 8,000 ரூபா 7,000 ரூபா கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் எக்ஸ்ட்ராவே சேர்த்தே நான் சொல்கிறேன். இப்போ 110,000 ரூபா நான் அமௌண்ட்டாக கொண்டு போனேன்னா 14 கிராம் தான் எடுக்க முடியும். அதே 110,000 ரூபாய் வந்து 10,000 ரூபாய் சீட்டை நான் போட்டதுனால டோட்டல் 110,000 ரூபாய்க்கு எனக்கு 20 கிராம் கிடச்சிருக்கு.
ஸோ நீங்கள் கேட்பீங்க இது போன வருஷத்துக்குள்ளது, இந்த வருஷம் நீங்கள் பாருங்கள், ஏன்னா கோல்டு ரேட்டு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வருஷமுமே அதே 110,000 ரூபாய்க்கு நான் வந்துட்டு 16 கிராம் அந்த அது 17 கிராம் அரவுண்ட் வரப்போகுது. ஸோ 16 கிராம் கிட்ட நான் சேர்த்துருக்கேன், கம்மியாகவே சொல்கிறேன். ஸோ 16 கிராம் கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கேன். அப்போது அந்த 110,000 ரூபாய்க்கு நான் ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறதுனால ஏன் எனக்கு வந்துட்டு அதில் வந்து லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு போகிறதுனால. இப்போ 13,750 ரூபா இந்த 13,750 ரூபாய்க்கு நான் 2 கிராம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போயிருவேன். அப்ப இங்க 15 கிராம் 16 கிராம் கிட்ட வந்துட்டு வந்துடும். அப்ப எதுல லாஸ் ஆகுது? வேஸ்டேஜ்னால. சோ அதனாலதான் நான் சொல்றேன். சோ 110,000 ரூபாய் அமௌண்டா கொண்டு போனாலும் எனக்கு 13-14 கிராம் தான் வருது. அப்படியே நான் 20 கிராமா வந்துட்டு இந்த இதுல உள்ள மாதிரி கால்குலேஷன்ஸ் போனாலும் எனக்கு 160,000 ரூபாய் வருது. சோ எப்படி லாபங்கிறது இதுல உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். சோ முடிஞ்ச அளவு நகைசீட்டு போட்டு அதுவும் வெயிட்ல வர வைக்கிறதா போட்டு நீங்க எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னா பக்காவாக நம்ம வந்துட்டு சூப்பராக சேவிங்ஸ் பண்ண முடியும், பெனிஃபிட்டோடு. ஸோ இதில் நிறைய பேர் என்னென்னா, அந்த 11 மாதம் வெயிட் பண்ணுறதுலையே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அந்த ஸ்கிப் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய லாஸ் தான் ஆகும். ஸோ உங்களால் எவ்வளோ நகைசீட்டு போட முடியுமோ அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பக்காவாக பிளான் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம மாதம் மாதம் கட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா சீட்டை போட்டுறீங்க அப்படின்னா உங்களால் 10,000 ரூபா மாதம் மாதம் ரெடி பண்ண முடியல. ஆர்வ குளாரில் 1 மாதம் போட்டிங்க அப்படின்னா அடுத்த மாதம் ரெடி பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டமாக தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, முன்னாடியே வந்துட்டு ஒரு 2-3 மாதமாக கரெக்டாக வந்துட்டு நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வருது, 1 மாதம் 10,000 ரூபா வருது, 1 மாதம் 8,000 ரூபா வருது, 1 மாதம் 9,000 ரூபா வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, 8,000 ரூபா அப்படிங்கிறத கான்செப்ட் எடுத்து 8,000 ரூபா நகை சீட்டாக போட ஆரம்பிச்சிடணும். அப்போ 2,000 ரூபா 1,000 ரூபான்றது அந்த டிஃப்ரெண்ட் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபிக்ஸடாக எவ்வளோ அமௌண்ட்டு வருதோ அதுக்கான நகை சீட்டை மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா வரும், எப்படியாச்சும் நம்ம சமாளிச்சு கட்டிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் போடும்போது அது கட்ட முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால சீட்டை ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நகை சீட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அதை பக்காவாக முடிச்சு அதை பெனிஃபிட்டோடு எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கான லாபமே. ஸோ அதை 11 மாதம் விட்டு கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. சூப்பராக பிளானை வந்துட்டு அந்த அவங்க கொடுக்குற ஆஃபரெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கிறோம் பாருங்களேன், அதுதான் முக்கியமான லாபம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் நான் எல்லாருக்கும் சொல்கிறது, நகைசீட்டு போட்டு எடுங்க. நகைசீட்டு போட்டு எடுத்தால் இன்னும் லாபமாக நம்மளால் வந்துட்டு நகை எடுக்க முடியும். நகை கடைக்காரங்களும் நமக்கான ஆஃபர் நிறைய வைக்கிறாங்க, அது நிறைய பேர் தெரியாமல் பழைய ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே சீட்டு போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆஃபர் இப்போ வரைக்கும் என்ன கொடுத்துட்ருக்காங்க அதையும் பாருங்கள். ஆஃபர் சில கடைகளில் மாற்றவும் செஞ்சுறாங்க. இப்போ ஜிஆர்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து மாற்றிட்டுருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அந்த பழைய ஆஃபரை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ பழைய ஆஃபரை தான் தாண்டி இப்போ வேறு ஆஃபர்லாம் வந்துருச்சு ஜிஆர்டியில் நகைசீட்டு ஸ்கீமை பொறுத்தவரையும். ஸோ இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நகைசீட்டு போடுங்க. நகைசீட்டு போட போகிறீங்க அப்படின்னா நம்பிக்கையான கடையாக இருக்கணும், கலெக்ஷன்ஸ் மெயினாக வந்துட்டு நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கிறதா இருக்கணும், ஹச்ஐடி நம்பர் இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக ஆஃபர்ஸ்லாம் பற்றி டீட்டெயில் நேராக போய் தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு சீட்டை வந்துட்டு நீங்கள் கடையில் போயிட்டு போடுங்க. அடுத்தடுத்து நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், என்னோடது ஃபஸ்ட்டு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடையில் தான் போய் கட்டினேன், அதனால தான் அது ஆர்டர்னு எடுத்திருக்காங்க. அடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நகைசீட்டை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கடைக்கு போயிடுங்க. அடுத்து வந்து 10 மாதமும் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நீங்கள் எடுக்க போகும்போது இந்த வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பி விடுங்க, என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணவே பண்ணாதீங்க. நான் நகை எடுக்க போகும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கேட்பாங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லைப்பா வர முடியல, அதனால் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்குறாங்க, அதனால் கேட்கும் போது அனுப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஷாக் ஆரம்பிச்சு. கஷ்டப்பட்டு சீட்டு கட்டுறோம், ஈஸியாக வந்து வாட்ஸ்அப்பில் உட்காந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. அது அந்தளவு போட்டு பார்த்த ஒரு திருப்தி கிடைக்குமா? கடைக்கு போனோம்னா அந்த நகையை எடுப்போம், வியர் பண்ணி பார்ப்போம், நமக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம், நம்ம கூட்டிகிட்டு போகிற பர்சன்ட்டை கேட்போம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம ஈஸியாக எதையும் ஜட்ஜ் பண்ணி எடுக்க முடியாது. அதனால் நமக்கு நம்மளே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக போட்டு பார்த்தா மட்டும்தான் அது வந்து எனக்கு திருப்தியாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வந்து இது வந்து ஒரு பொக்கிஷம், தங்கம். அது வந்து நான் இதுக்கு மீறி எப்படி சொல்லணும்னு தெரியறத, ஒரு ட்ரெஸ்ஸோ நம்ம நார்மலாக வாங்குற ஒரு 100 ரூபீஸ் 500 ரூபீஸ்க்கு கிடைக்கிற பொருள் கிடையாது. நம்ம வந்து லட்சத்தை போட்டிருக்கோம், அந்த லட்சத்தை வந்துட்டு அப்படியே அல்வா மாதிரி அழகாக வந்து எடுத்துகிட்டு வந்துடணும்.
ஸோ அதுதான் என்னோடய கான்செப்ட். ஸோ நகைசீட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நகைசீட்டு போடுங்க. ஸோ நகைசீட்டு போடுறதா இருக்கிறது, நிறைய நகைசீட்டு ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் மெயினாக வந்துட்டு அமௌண்ட்டில் வர வைக்கிறது போடாதீங்க, வெயிட்டில் வர வைக்கிறது போடுங்க. ஸோ அதுதான் நமக்கு லாபமாக கிடைக்கும். வேஸ்டேஜை பற்றி தெளிவாக கேட்டுட்டு போடுங்க, ஏன்னா ஒரு சில கடைகளில் வேஸ்டேஜும் மாற்றி கொண்டுகிட்டே போயிட்டுருப்பாங்க. 18 வாங்க, அப்புறம் 16 வாங்க, அப்புறம் 11 வாங்க, 10 வாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆன்டிக்கே வந்துட்டு வேஸ்டேஜை கொடுக்குறாங்களா என்னன்றதையும் கேட்டுக்கோங்க. சில கடைகளில் ஆன்டிக்கு வேஸ்டேஜை கொடுக்க மாட்டாங்க, நார்மல் ஜுவல்ஸ்க்கு மட்டும்தான் வேஸ்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா நகை எடுக்கும்போது ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் முடிஞ்சா அந்த கமெண்ட்டுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்றேன். இல்லை வீடியோவோ போடணும்னா வீடியோவோ போட்டுருவேன். தேங்க்யூ.